ஹாய் சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதாவது தையல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு அடிப்படையாக வந்துட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நம்ம ட்ரெஸ்லாம் தைக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான தையல்லாம் வந்துட்டு நமக்கு ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கணும் ஸோ என்னென்ன மாதிரியான தையல்லாம் வந்துட்டு டைலரிங்கில் இருக்குது ஸோ அந்த பேரெலாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு சொல்லி பொழுது அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன தையல்லாம் இருக்குது அந்த தையலுடைய பேர்லாம் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெமோ மூலிமா பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அந்த தையல் எந் எப்படிலாம் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலை கண்டினியூவாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரீங்கன்னு சொன்னாக்கா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேஸிக்கான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அது நீங்கள் வந்து பார்த்துட்டே வாங்க சில ட்ரைனிங்கும் நம்ம அதில் சொல்லியிருப்போம் அதெல்லாம் நல்லா வந்து ட்ரைனிங் எடுத்துங்க இப்படி நம்ம ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயம் நம்ம சொல்லும்பொழுது அதை கரெக்டாக உள்வாங்கி நம்ம ட்ரைனிங் எடுத்து பார்த்தோன்னு சொன்னாக்க நமக்கு வந்து பின்னாடி வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்ம எடுத்தவொடனே மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றுமே புரியாமல் போயிடும் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ட்ரைனிங் எடுத்து வச்சுக்கிட்டோன்னு சொன்னாக்கா அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் ஸோ அதனால தான் பேஸிக்லேருந்து நம்ம அடிப்படையிலேருந்து நம்ம சொல்லிட்டு வரோம் சில நிறைய நுணுக்கங்கள் சொல்லி தருவேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நம்ம டைலரிங் கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மக்கிட்ட வந்து பொறுமை ரொம்ப முக்கியமாக பொறுமை வேணும் ஏன்னா பொறுமை இருந்தால் தான் நம்ம வந்து வேலை கற்றுக்க முடியும் பொறுமைன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா வேலையிலையும் நமக்கு வந்து பொறுமை வேணும் எல்லா எல்லா விஷயத்துக்கும் நமக்கு வந்து பொறுமை இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து வெற்றியை நோக்கி தான் போவோம் ஸோ அந்த அடிப்படையில் டைலரிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பொறுமை தேவை பொறுமையோடு நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க அதான் பார்த்தீங்கன்னா நம்ம டைலரிங் வந்து சீக்கிரமாக கற்றுக்கணும் சீக்கிரமாக கற்றுக்கணும்னு சொல்லி ஆர்வம் இருக்கும் தப்பு இல்லை ஆர்வம் இருக்கலாம் ஆர்வம் இருந்தால் தான் நம்ம வந்து டைலரிங் வந்து கற்றுக்க முடியும் ஆனால் ஒரு டார்கெட் வச்சு இதுக்குள்ளார நான் கற்றுக்கணும் இதுக்குள்ளார நான் முடிச்சிடணும் அப்படின்றத டார்கெட் வச்சு கூட பண்ணலாம் தப்பு இல்லை பட் என்னன்னாக்கா நம்ம அந்த டார்கெட்டு முடிக்கின்றதுக்காக எல்லாமே வந்து சீக்கிரம் சீக்கிரமாக கடந்து போயிடக்கூடாது நம்ம இந்த டார்கெட் முடிக்கணுன்னாக்கா அந்த டார்கெட்டில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு கரெக்டாக முடிக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒரு இது எடுக்கிறோன்னு சொன்னாக்கா அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்தது நம்ம அடுத்த பாடத்துக்கு போகணும் ஒரு பாடத்தை நம்ம படித்து முடிச்சிட்டோன்னு சொன்னாக்கா அதுக்கு அடுத்த பாடம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம எடுத்தோன்னே எல்லாமே நம்ம டார்கெட் முடிய போகுது டைம் முடிய போகுதுன்றதால நம்ம சீக்கிர சீக்கிரமாக அரைக்குறையாக நம்ம வந்து பாடத்தை வந்து கற்றுக்கிட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு வந்து அது ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வந்துடும் ஸோ அதனால் வந்து கற்றுக்கும் போதே கொஞ்சம் லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை பர்ஃபெக்டாக கற்றுக்கணும் ஃபினிஷிங்காக கற்றுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ க்ளீனாக கற்றுக்கணும் ஃபினிஷிங்காகவும் கற்றுக்கணும் அதனால் பொறுமை என்பது ரொம்ப முக்கியம் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ட்ரைனிங் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் ஒரு டேலண்ட்டான ஒரு டெய்லரை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஆகிடுவீங்க ஒரு ஷாப் வச்சு நீங்கள் நடத்துகிற அளவுக்கு நீங்கள் டேலண்ட் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆர்வம் இருக்கணும் ப்ளஸ் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக நுணுக்கமாக நீங்கள் உள்வாங்கி அதை நீங்கள் செயல்முறைப்படுத்தணும் நீங்கள் செயல் செயல்படுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வந்துட்டு வரும் இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து வராது முக்கியமாக இதில் இன்ட்ரெஸ்ட் தேவை பொறுமை ரொம்ப முக்கியம் ஆர்வம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோஸையும் ஃபாலோ பண்ணி ட்ரைனிங் எடுங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம சேனலில் எதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான இருக்கும் அந்த பெல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கனா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்துலேயும் நம்ம ஒரு டெமோ தையல் வந்து எடுத்திருக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஓரத்தயில் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரத்தயில் அதாவது துணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடித்து ஓரத்தில் வந்து தயில் போட்டிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம தயில் போட்டிருக்கிறதால இது வந்து ஓரத்தயில் சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க சில ஏரியாவில் கடிக்கி தயில் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா கடிக்கி தயில் அதாவது ஓரத்தில் போடக்கூடிய தையலுக்கு கடிக்கி தயலுன்னு இன்னொரு பேரும் இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஓரத்தில் வந்துட்டு தையல் போடக்கூடிய தையல் பேர் தான் ஓரத்தையல் சரிங்களா இந்த ஓரத்தையல் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னாக்க நிறைய இடங்களை வந்து யூசேஜ் ஆகும் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தாலும் சரி சுடிதாராக இருந்தாலும் சரி இன்னும் பிற வேறு வேறு ட்ரெஸ் தைக்கிறதா இருந்தாலும் சரி நிறையா வந்துட்டு இந்த ஓரத்தயல் வந்து யூஸ் ஆகும் ஸோ இது நம்ம எப்படி தைக்கணும்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் வந்து சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோவில் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு பேர் வந்துட்டு ஓரத்தையல் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒன்று முடிஞ்சிருச்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது எடுத்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்தை வந்துட்டு இப்படி முக்கால் முக்கால் இன்ச் மடித்து இந்த மாதிரி தையல் போட்டிருக்கிறேன் இந்த தையலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கால் இன்ச் நம்ம வந்து தையல் போட்டிருக்குறோம் ஸோ இந்த கால் இன்ச் அப்படின்றது எடை தையல்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தையலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எடை தையல்னு சொல்லுவாங்க மிதி எடை தையல் அப்படின்னு சொல்லுவாங்க மிதி எடை அப்படின்னாக்க நம்ம ஃபுட் இருக்கு இல்லைங்களா மிஷினுடைய மிதி இருக்கு இல்லைங்களா ஃபுட் அந்த ஃபூட்டில் இன்ச் கால் இன்ச் வந்து அந்த நாப் இருக்கும் ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் மிதியாடை தையல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சில ஏரியாக்கள் பார்த்தீங்கன்னா மிதியாடை தையல்னு சொல்லுவாங்க இன்ச் தையல்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இன்ச் நம்ம வந்துட்டு பிடிக்கிறதுக்கு பிறகு தான் மிதியாடை தையல் இன்ச் தையல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம இது வந்து நான் அளந்து கூட காட்டுறோம் பாருங்கள் இன்ச் இருக்கும் பாருங்கள் கரெக்டாக இன்ச் இருக்குது பாருங்கள் ஸோ இதனால் வந்து இன்ச் தையல் சரிங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஓரத்தையல் தான் முக்கால் இன்ச் கால் இன்ச் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த தையல் பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சில் நம்ம போட்டிருக்கிறோம் கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு முக்கால் இன்ச் அப்படின்னு சொல்லி நம்ம முக்கா இன்ச் கணக்கில் நம்ம தையலுக்கு பேர் வச்சுக்கலாம் இப்போ இந்த தையல் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம முக்கால் இன்ச் மடித்து தச்சுருக்கிறோம் ஸோ தைக்கும்பொழுது ஓரத்தையல் போட்டு தச்சுருக்குறோம் சரிங்களா மடித்ததில் ஓரத்தயில் போட்டு தச்சிருக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து இது எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா முக்கால் முக்கால் இன்ச் நம்ம மடித்து தைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா கால் இன்ச் மடித்து தைக்கிறதுன்னு சொல்லிக்கலாம் முக்கால் இன்ச்சு இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுன்னு சொல்லிக்கலாம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ கால் இன்ச் தைக்கிறீங்கன்னா இது பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மடித்து ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச் இந்த மாதிரி மடிச்சுட்டு இதில் நீங்கள் தையல் போகிறீங்கன்னா இது மிதியாடை தையல்னு சொல்லிக்கலாம் இன்ச்சு தையல்னு சொல்லிக்கலாம் காலிஞ்சு ஓரத்தையல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா காலிஞ்சு ஓர தையல்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஆஃப் ஆஃப் இன்ச் நம்ம இந்த மாதிரி மடிக்கிறதுக்கு பேர் கால் இன்ச் மடித்து தைக்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம் இதே நீங்கள் வந்து ஒரு ஆஃப் இன்ச் த மடித்து தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி அரை இன்ச் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் மடித்து இது வந்து அரை இன்ச்சு தையல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா தையலில் இதான் இந்த மாதிரி தான் நம்ம சொல்லிக்கணும் ஸோ காலிஞ்சி தையல் அரை இன்ச்சு தையல் அப்படின்னு சொல்லி தையலுடைய பெயர்கள் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இது வந்து இன்ச் தையல் அரை இன்ச் தையல் இதெல்லாம் நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம போடுறது இப்போ இன்ச்னா அதே இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு ஒரு மீட்டர் லென்த் அளவுக்கு நம்ம ஒரே லெவலில் நம்ம தையல் எப்படி போடணும் அது எப்படி நமக்கு வந்து வாட்டம் வரும் அப்படின்றத சில நுணுக்கங்களோட நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் சொல்லுவேன் இப்போ இது வந்து வச்சிருவோம் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா பிக்கோ தையல் சரிங்களா பிக்கோ தையல் அப்படின்றது இதுக்கு பேர் சொல்லுவாங்க அதாவது உருட்டி தைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பிக்கோ தயலுன்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் பிக்கோ தையல்னு சொல்லுவாங்க ஏரியாக்களை பார்த்தீங்கன்னா உருட்டு தையல் அப்படின்னு சொல்லுவாங்க உருட்டி உருட்டி நம்ம தைக்கிறதுக்கு உருட்டு தையல் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இந்த தையல் நல்லா பாருங்கள் இப்போ நம்ம வந்து உருட்டி தான் தைச்சிருக்கிறேன் நான் ஸோ உருட்டு தையல்னு சொல்லிக்கலாம் பிக்கோன்னு சொல்லிக்கலாம் இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகுனா சேரீயில் வந்து நம்ம மடித்து தப்போம் இல்லைங்களா சேரீ ஓரம் அடிக்கும்போது இந்த மாதிரி சில்க் சேரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உருட்டி தைக்கும்பொழுது இந்த அளவுக்கு மெலிஸாக பிக்கோ அதை பிக்கோ அடிக்கிற மாதிரி ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து சில்க் சேரிலாம் ஓரம் அடிக்கணும் ஸோ காட்டன் சேரீயும் வந்துட்டு இந்த மாதிரி இங்கே பொழுது உங்களுக்கு உருட்டாது ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி மடித்தும் தைக்க முடியாது இந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக மடித்து தைக்க முடியாது கால் கால் இன்ச்சு தான் மடித்து தைக்க முடியும் ஸோ அதனால் வந்து இதுக்கு பேர் பிக்கோ தையல் இது வந்து சேரீல வந்து யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கவுன் தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த கவுனுடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிராஸ் பீஸாக இருக்கும் பொழுது இதில் வந்து அந்த பிக்கோ இந்த உருட்டி தைக்கிற தையல் வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஒரு அம்பர்ல டாப் வந்து தைக்கிறீங்க அம்பர்ல சுடிதார் தைக்கிறீங்கனாக்கா அந்த சுடிதார்லேயும் இந்த மாதிரி வந்துட்டு இந்த தையல் வந்து யூஸ் ஆகும் ஸோ இதுக்கு பேர் வந்து பிக்கோ தையல்னு சொல்லுவாங்க உருட்டு தையல்னு சொல்லுவாங்க சரிங்களா உருட்டி தைக்கிறதுக்கு உருட்டு தையல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா சுருக்கு தையல் சரிங்களா நம்ம வந்து இப்போ துணியை பாருங்கள் சு போடும்போது நம்ம சுருக்கி சுருக்கி தயில் போட்டிருக்கு பாருங்கள் நல்லா பாருங்கள் பேர் வந்து சுருக்கு தையல்னு சொல்லுவாங்க இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா ப்ளவுஸோடைய நெக்கில் யூஸ் ஆகும் சுடிதாருடைய அந்த சைடு ஓப்பன்லாம் இருக்குது பார்த்தீங்களா சைடு ஓப்பன் நீங்கள் தைக்கிறீங்கன்னாக்கா சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு கால் இன்ச் டிஃப்ரெண்ட்டில் அப் அண்ட் டவுன் வந்துருச்சுனாக்கா இந்த மாதிரி சுருக்கு தையல் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த தையலும் எப்படி போடணும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம சொல்லுவோம் ஸோ இதுக்கு பேர் வந்து சுருக்கு தயில் சரிங்களா இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா பெண்டு தயில் சரிங்களா இந்த மாதிரி பெண்டு தைல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி நான் வளைவாக வந்துட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு நம்ம வந்து இப்படி தைல் போட்டுருவோம் இல்லைங்களா இந்த மாதிரி வந்துட்டு மிதியட ரவுண்ட் ஷேப் தைல் சரிங்களா மிதியட ரவுண்ட் ஷேப் பெண்டு தைல்னு சொல்லிக்கலாம் இதுக்கு பேர் வந்துட்டு பெண்டு தயல் பெண்டு பெண்டாக நம்ம தைக்கிறோம் இல்லைங்களா அப்படியே பெண்ட் பண்ணி தைக்கிறதால பெண்டு தயல் நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இந்த தைல்லாம் நம்ம வந்து போட்டு பழகிட்டோம்னு சொன்னாக்கா நமக்கு வந்து நிறைய இடங்கள யூஸ் ஆகும் ஸோ எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ நம்ம வந்துட்டு ப்ளவுஸில் வந்து லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் அட்டாச் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அட்டாச் பண்ணும்பொழுது நெக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ளைனாக வந்து லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் அட்டாச் பண்ணணும் இப்போ ரவுண்ட் நெக்குன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ரவுண்ட் நெக் அப்படியே நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிகிட்டே வரணும் அந்த டைமில் நீங்கள் வந்து இப்படி நெக்கை வந்து கரெக்டாக துணியை வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி நம்ம வந்து திருப்புவோம் ஸோ அப்படியே நீங்கள் நிப்பாட்டாமலே நார்மலாக அப்படியே ரவுண்ட் பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும் வேலை சீக்கிரமாக முடியும் ஸோ இதையும் வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்கணும் ஸோ இது வந்து பெண்டு தைல் இது எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து சொல்லுவேன் ஸோ இந்த வந்து பெண்டு தைல் சரிங்களா இதை எடுத்து வச்சுருவோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா கட்டு இது இப்போ பார்த்திங்கன்னா கட்டு சொல்லுவாங்க லாக் தையல்னு சொல்லுவாங்க லாக் ஸ்டிச்சிங் லாக் அப்படின்னு வாங்க கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி நான் கட்டு கட்டி இருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து கட்டு கட்டினது தான் எல்லாமே வந்து கட் இந்த கட்டு எப்படி கட்டணும் அப்படின்றத நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன் ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த ஒரு துணி தைச்சாலும் சரி நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு என்டிங் பாயிண்ட் ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் கட்டு கட்டி தான் ட்ரெஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ஏன்னு சொன்னாக்க நமக்கு ட்ரெஸ் வந்துட்டு தையல் பிரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டு யூஸ் பண்ணிங்கனால் தான் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா அதை லாக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து லைஃப் வரும் இல்லைன்னு சொன்னாக்கா பிரிஞ்சிட்டு வந்துடும் ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா தச்சுருப்பாங்க ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னங்கை கிட்ட வந்துட்டு அப்படி பிரிஞ்சுட்டு வந்துடும் அதே மாதிரி இடுப்புக்கிட்ட பார்த்திங்கன்னா சைடில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தையல் வந்து பிரிஞ்சுட்டு வரும் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு அளவுக்குலாம் பிரிகிற பிரிஞ்சு வந்துடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது அலோ ப்ளவுஸ்லாம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் இந்த மாதிரி நீங்கள் லாக் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையே வராது முக்கியமான சில இடங்களில் நம்ம இந்த மாதிரி கட்டு கட்ட வேண்டியதாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக எங்கெங்கெல்லாம் வந்துட்டு தயில் பிரியக்கூடிய பகுதியாக இருக்குதோ அந்த பகுதியிலலாம் நம்ம வந்துட்டு கட்டு கட்டணும் அதாவது பார்த்தீங்கன்னா அக்கல் பகுதியில் தயில் வந்து பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அக்கில் பகுதியிலலாம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கட்டு கட்டணும் அதே மாதிரி இந்த சைடு ஓப்பன் சுடிதார் நீங்கள் சைடு ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த நம்ம மேலேருந்து ஸ்லீவ்லேருந்து தயில் போட்டு வந்து அந்த சைடு ஓப்பன் கிட்ட நிப்பாட்டும் இல்லைங்களா அந்த நிப்பாட்டுற இடத்துல நீங்கள் கட்டு கட்டி நீங்கள் நிப்பாட்டினீங்கனாக்க நம்ம சைடு ஓப்பன் பண்ணும்போது அது வந்து பிரிஞ்ச பிரிஞ்சிராமல் இருக்கும் ஸோ நிறைய சுடிதாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் கிட்ட பிரிஞ்சு இருக்கும் பாருங்கள் ஸோ உட்காரக்குள்ளே சில டைமில் பிரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த மாதிரி வந்து கட்டு கட்டணும் ஸோ இது எப்படி கட்டு கட்டுறது அது லாக் தையல் போடுறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் அதை பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தச்சிருக்கிறோம் இப்போ வந்து இது பிங்க் கலர் இருக்கு பாருங்க நான் வந்து கான்ட்ராஸ்ட்டான கலரில் ஏன் தச்சுருக்கேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து தச்சுருக்கிறேன் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தச்சுருக்குறோம் சரிங்களா வேறு என்ன அப்படின்னு சொன்னாக்கா குப்பாப்பட்டி சொல்வாங்க சொல்லுவாங்க பட்டி இது வந்து பட்டி இருக்குங்களா பட்டி அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு பேர் பட்டி அப்படின்னும் சொல்லுவாங்க மற்ற மற்ற ஏரிய என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நம்ம கற்றுக்கிட்ட வரைக்கும் இதுக்கு பேர் வந்து குப்பா குப்பாப்பட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நமக்கு வந்து எங்கேயாவது ஷார்ட்டேஜ் ஆகுது கிளாத் வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் நமக்கு எதாவது ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு சொன்னாக்கா அதை ஷார்ட்டேஜை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குப்பா பெட்டி வந்து யூஸ் ஆகும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு சுடிதார் டாப் எடுத்துங்க இப்போ சுடிதார் டாப்பில் வந்துட்டு கிளாத் வந்து பத்தலை துணி வந்து பத்தலை லென்த்து டாப் டாப்போடைய லென்த் வந்து ஒரு நாலு இன்ச் வரைக்கும் நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது இல்லை ஒரு ரெண்டு இன்ச் நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகுதுனாக்கா அந்த ரெண்டு இன்ச்சுக்கு நமக்கு என்ன செய்யணுன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இல்லை அதே கிளாத் கூட எடுத்துக்கலாம் இல்லை வேறு கான்ட்ரஸ்டாக பேண்ட் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக மேட்சிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு பேண்ட் கலர் கிளாத் கூட நீங்கள் எடுத்து நாலு இன்ச் கிளாத் எடுத்துக்கணும் ஸோ ரெண்டு இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணுன்னாக்கா நம்ம வந்து நாலு இன்ச் கிளாத் எடுத்துக்கணும் அப்புறம் தைக்கிறது கொஞ்சம் எடுத்துக்கணும் ஸோ டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு அஞ்சு இன்ச் கிளாத் எடுத்துட்டிங்கன்னா ஆஃப் ஆஃப் இன்ச் வந்து டூ சைடு வந்துட்டு அரை அரை இன்ச் நம்ம தைச்சிட்டோன்னு சொன்னாக்கா நாலு இன்ச் நமக்கு கிடைக்கும் அந்த நாலு இன்ச்சில் ரெண்டாக மடிக்கிறதால ரெண்டு ரெண்டு இன்ச் நம்ம கிடைச்சிரும் உள்ளே வெளியே ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இங்கே வந்து ஆஃப் இன்ச் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி குப்பா பட்டி வச்சுக்கணும் இப்போ இதான் வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு பீஸ்ன்னு வச்சிங்க இப்போ நமக்கு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இருக்குது உள் பக்கம் நமக்கு ரெண்டு இன்ச்சு இருக்குது சரிங்களா இதில் இந்த ப்ளூ கலர் பீஸ் நம்ம ஒரு ஆஃப் இன்ச் மடித்து உள்ளே தச்சுருக்கிறோம் இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் உள்ளே மடித்து தச்சுருக்குறோம் இந்த பிங்க் கலர் பீஸ் பார்த்திங்கன்னா டாப்புடைய பீஸு ஒரு கால் இன்ச் நம்ம உள்ள இந்த மாதிரி வச்சுருக்கிறோம் கால் இன்ச் கணக்கில் இப்படி வச்சு நம்ம தச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும் அப்படி வச்சிங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா வர பீஸு சரிங்களா அப்போ இந்த பீஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு வெளியே வரக்கூடிய பீஸ் ஸோ இந்த பீஸுக்கு தான் வந்துட்டு பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் ஆகும் அதே மாதிரி ஜென்ஸ் ஷர்ட்லாம் தைக்கிறாங்கன்னா அவங்க அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளவுஸோடைய இடுப்பு இறக்கம் அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் இது வந்து இந்த யூஸ் ஆகும் ஸோ இதுக்கு பேர் வந்து பட்டி ஸோ இதை எப்படி நம்ம அதை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா பால்சன் பீஸ் சரிங்களா பால்சன் பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பேர் பால்சன் பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க உள்பக்கம் மடித்து தைக்கிற பட்டினும் சொல்லலாம் பால்சன் பட்டி அப்படின்னு சில இடங்களை வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது உள் பக்கம் மடித்து தைக்கிற பட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இப்போ இந்த பட்டி பொறுத்தளவுக்கு நமக்கு எங்கெங்கே யூசேஜ் ஆகும் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறோன்னு சொன்னாக்க அந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இடுப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ நீங்கள் சாதா ப்ளவுஸாக இருந்தால் இந்த மாதிரி மடித்து தைச்சிருவோம் இதே வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சின்னு சொன்னாக்கா நம்ம கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தான் விடுவோம் ஸோ ஆஃப் இன்ச் விடுணுன்னாக்கா அந்த ஆஃப் இன்ச்சில் நம்ம ஒரு பீஸ் கொடுத்து தான் நம்ம உள்ள வந்து மடித்து தைப்போம் ஸோ அந்த பீஸ் தான் வந்துட்டு பால்சன் பட்டின்னு சொல்கிறது அதாவது உள்ள மடித்தாக்கா பால்சன் பட்டி வெளியே எக்ஸ்ட்ரா விட்டாக்கா பட்டி ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு ஸோ இதை வந்து நம்ம உள் பக்கமாக மடித்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் வெளியே பார்த்தீங்கன்னா இதே கலர் தான் இருக்கும் ஸோ உள்ளே மட்டும்தான் நம்ம வேறு பீஸ் வந்து கொடுத்து நம்ம தைச்சிருப்போம் வெளியே பார்த்திங்கன்னா ஒரே பீஸ் தான் சரிங்களா ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரி தைக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா டாட்லாம் போட்டுருவோம் பேக்கில் டாட்லாம் போட்டுட்டு அந்த டாட்டெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இந்த பீஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோனாக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ இந்த பட்டிக்கு பேர் தான் வந்துட்டு உள்பக்கம் அடித்து தைக்கிற பட்டின்னு சொல்லலாம் இல்லைன்னாக்கா நீங்கள் பால்சன் பட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா உள்ள மடித்து தைக்கிறதுக்கு பால்சன் பட்டி வெளியே எக்ஸ்ட்ரா வந்துச்சுனாக்கா பட்டி ஸோ இதான் டிஃப்ரெண்ட்டு ஸோ இது எப்படி தைக்கணும்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஸோ என்னென்ன தையல் அதுக்கு என்னென்ன பேர் இது எங்கெங்கெல்லாம் வந்து பயன்படுத்துவோம் அப்படின்றத பார்த்தோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத ட்ரைனிங் வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நன்றி